ஹாய், இன்னைக்கு நேந்திரம் பழம் வச்சு ஒரு குயிக் ஸ்வீட். இது ஒரு கேரளா டெலிகசி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நான் ரெண்டு மீடியம் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ரைப்பாக இருக்குது, ரொம்ப ஓவர் ரைப் எடுக்காதீங்க, மீடியம் ரைப் போதும். ரெண்டு டீஸ்பூன் கீ நெய், 3 டீஸ்பூன் ஜாகரி, 2 டீஸ்பூன் கோகனட் பூ. இது வந்து டெசிகேட்டட் கோகனட், உங்களுக்கு ஃப்ரெஷ் கோகனட் இருந்தாலும் அதையும் துருவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரே ஒரு ஏலக்காய் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மெத்தட் பார்க்கலாம். இப்போ கடாய் கடாய் சூடாயிட்டு இருக்கு. இதுல 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு பனானா சேர்த்துடலாம். ஃப்ளேம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹைல இருந்ததுன்னா சீக்கிரமா குழஞ்சிரும், அதனால மீடியமா வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரெண்டு பக்கமும் டோஸ்ட் ஆகணும். இது ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். இது ரொம்ப ஈஸி ஸ்வீட், கேரளால அடிக்கடி சாப்பிடுவாங்க. சரி, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலான்னு தான் நானும் பண்றேன். கொஞ்சம் ஹீட் ஆட்டும், தேங்காய் எல்லாம் போடுறதுனால அப்புறம் ரொம்ப ஆயிலி ஆயிடும். சோ 2 டீஸ்பூன் நெய் போடும். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. நேரம் அப்படியே கொஞ்சம் சாட்டே பண்ணி விடுங்க. அப்படி உங்களுக்கு ரைப்பா கிடைக்கல, காயா தான் இருக்கு அப்படின்னா இட்லி குக்கர்ல ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிட்டு நீங்க எடுத்து இந்த மாதிரி ரிங்ஸா கட் பண்ணி இந்த ஸ்வீட் பண்ணிக்கலாம். ஓவர் ரைப்பா வேண்டாம். இப்போ நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு, இது போதும். இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு குயிக் சாட்டே, 3 டீஸ்பூன் ஜாகரி, இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அப்படியே ஸ்டிக்கி ஸ்டிக்கியா வரும், சாப்பிடும் போது நல்லா இருக்கும். வேணும்னா நீங்க வெள்ளப்பாவு கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு குயிக்கா இருக்கும், டஸ்ட் தாஸ்தி எதுவும் இல்ல ஜாகரியில, சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா எல்லாம் ஜாகரி எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த கடாயில இருக்கிற ஹீட்டே போதும். சோ இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் பூ ஆட் பண்ணிடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். அது சூடா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.